கலை என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிலம்பக்கலை அப்படின்ற ஒரு அற்புதமான கலையை நாங்க உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம். அதுல உள்ள அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம சுயசிந்தனை அப்படின்ற ஒரு திறனை வளர்க்கிறது எப்படி, சிலம்பக்கலை மூலம் சுயசிந்தனை வளர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில முதல் 5 பாடங்களை வச்சு கீழ்வீச்சு மேல்வீச்சு, ஏறு கீழ்வீச்சு ஏறு மேல்வீச்சு, இறங்கு கீழ்வீச்சு இறங்கு மேல்வீச்சை வச்சு 4-8 திசைகளில் சுத்தி இந்த 5 பாடங்களை உபயோகப்படுத்தி நம்ம சுயசிந்தனை திறனை வளர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில 6-10 வரைக்கும் உள்ள பாடங்களை வச்சு இதே ஏர்மேல்வீச்சு கீழ்வீச்சை வச்சு 6-10 பாடங்கள் வரை சுயசிந்தனை வளர்ப்பது எப்படி அப்படின்றத செஞ்சு காட்டுறேன். பாருங்க, கீழ்வீச்சுல ஏறி அப்படி மேல்வீச்சுல இறங்கி 6 பாடம் சந்துப்படை. சிலம்பக்கலையில 6-10 பாடங்களை வச்சு உங்க சுயசிந்தனை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நீங்களும் இதே மாதிரி சிலம்பக்கலையில இந்த 10 பாடங்களை கத்துக்கிட்டு உங்க சுயசிந்தனை வளர்க்கலாம். அதுக்கு சிலம்பக்கலை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், சிலம்பக்கலையை நீங்க முறையை கத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்சர்வேஷன் நாலேஜ், எக்ஸ்பெக்டேஷன் நாலேஜ், புரிந்து கொள்ளும் திறன், எதிர்பார்க்கும் திறன், சமயோசித புத்தி, சுயசிந்தனை போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நாளை வேறொரு சிலம்பக்கலையில வேறொரு நல்ல அற்புதமான விஷயத்தை வச்சு நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைய பொழுது நல்ல விதமாக அமைய வணக்கம் தமிழா உங்களை வாழ்த்துகிறது. அருமையான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.